அன்பிக்கினி அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, நண்பர்களே, வாழ்த்துகின்றோம். இனிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். தாயாம் திருவை மார்ச் மாதம் 28ஆம் தேதி புனித மூன்றாம் சிக்ஸ்துஸ் என்கின்ற புனிதரது திருநாளை கொண்டாட நமக்கு அழைப்பு தந்திருக்கின்றது. மத்தையினர் செய்தி 5ஆம் இயலிலே 9வது வாக்கு சொல்கிறது, அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி. இந்த இறை வார்த்தையை மனதிலே கொண்டு புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போம். இன்று நாம் நினைவு கூறுகின்ற சிக்ஸ்துஸ் 300ஆம் ஆண்டு ரோமையில் பிறந்தார். இவர் புனித அகுஸ்தினாருக்கு நெருங்கிய நண்பர். இவர் துறவரத்தார் இறை மக்கள் என அனைவருடைய நன்மதிப்பையும் பெற்றிருந்தார். அதனால் திருத்தந்தை முதலாம் செலஸ்டினுடைய மறைவுக்கு பின்னர் அனைவரும் இவரையே திருத்தந்தையாக உயர்த்தினார்கள். திருத்தந்தை சிக்ஸ்துஸ் இயல்பாகவே அமைதியான சுபாவம் உடையவர், ஆனால் திடகாத்திரமான மனதுடையவர். இவருடைய காலத்தில் 2 தப்பறை கொள்கைகள் திருச்சபைக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வந்தன. ஒன்று நொஸ்தோரியனிசம், இன்னொன்று பெலேஜினியசம். நொஸ்தோரியனிசம் இயேசு 2 ஆட்கள் என்று சொல்லி வந்தது. அதனால் அது மரியா இறைவனின் தாய் இல்லை என்று சொல்லி வந்தது. பெலேஜியனிசமோ ஆதி பெற்றோர் செய்த பாவத்தின் வழியாக அவருடைய வழிமரபினராகிய நமக்கு ஜென்ம பாவம் வருவதில்லை என்று சொல்லி வந்தது. இந்த 2 தப்பறை கொள்கைகளையும் திருத்தந்தை அவர்கள் மிகவும் பொறுமையாக எதிர்த்தார். அதனால் பலர் கேலி செய்தார்கள். அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாத ஆசாமி என்றெல்லாம் விமர்சனம் செய்தார்கள். அத்தகைய தருணங்களில் கூட இவர் பொறுமையாகவும் அமைதியாகவும் தான் பிரச்சனையை எதிர்கொண்டார். இவருடைய பொறுமையான அமைதியான நடைமுறைக்கு பலன் கிடைத்தது. 433ஆம் ஆண்டு ரோமையில் கூட்டப்பட்ட சங்கத்தில் நொஸ்தோரியனிசம் தப்பறை கொள்கையை பரப்பி வந்த அலெக்சாந்திரியா நகர சிரில் அதற்கு மன்னிப்பு கேட்டு திருச்சபையோடு இணைந்தார். அது மட்டுமல்லாமல் அலெக்சாந்திரியா நகர் சிரிலுக்கும் அந்தியோக்கு நகர ஜானுக்கும் இடையே பனிப்போர் நடந்து கொண்டிருந்தது. இதனையும் திருத்தந்தை அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி முடிவுக்கு கொண்டு வந்தார். இதனால் அனைவருக்கும் திருத்தந்தை சிக்ஸ்துஸ் அவர்களை வெகுவாக பாராட்டினார்கள். தப்பறை கொள்கைக்கு முடிவு கட்டிய பின் திருத்தந்தை லிபோரியஸ் ஆலயத்தையும் லாத்தரன் பேராலயத்தையும் புதுப்பிக்க தொடங்கினார். இதற்கு ஏராளமான பொருளுதவிகளை மன்னர் 3ஆம் வாலண்டைன் செய்தார். இப்படி பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இறைப்பணியை மிகச் செவ்வனே செய்த திருத்தந்தை சிக்ஸ்துஸ் 440ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 19ஆம் நாள் இறையடி சேர்ந்தார். இவ்வாறு இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த புனிதருடைய வாழ்க்கையினுடைய வரலாற்றை கேட்டு தெரிந்த நாம் இவரிடமிருந்து அறிய வேண்டிய பாடம் என்ன என்பதனை இப்பொழுது நாம் சொல்ல கேட்போமே. தூய சிக்ஸ்துஸின் வாழ்க்கை வரலாற்றை நாம் வாசித்து பார்க்கும் போது அவரிடம் இருந்த அமைதியை சமரசத்தை ஏற்படுத்துகின்ற பண்புதான் நம்மை வியக்க வைப்பதாக இருக்கின்றது. பலரால் அது முடியவே முடியாத காரியமாகும். ஏனென்றால் ஆமை புகுத்த வீடு உருப்படாதது போல சிலர் புகுந்த வீடும் நட்பும் உருப்படாமலே போய்விடும். இத்தகைய சூழ்நிலையில்தான் சிக்ஸ்துஸ் நம்முடைய கவனத்துக்கு உள்ளாகின்றார். புனித சிக்ஸ்துஸை போன்று நாம் குழப்பமான அமைதியற்ற சூழ்நிலையில் அமைதியை ஏற்படுத்த முயல்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஊரில் அம்மா, அப்பா, 2 குழந்தைகள் என ஒரு நடுத்தர குடும்பம் வாழ்ந்து வந்தது. கணவனும் மனைவியும் அமைதியானவர்கள். ஆனால் அவர்களின் 2 குழந்தைகளும் எப்போதும் சண்டை போட்டுக்கொண்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள். நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் முரட்டு குணம் உள்ளவர்களாக மாறி வந்தார்கள். பெற்றோர்கள் எவ்வளவோ முயற்சித்தும் அவர்களது குணத்தை மாற்ற முடியவில்லை. அந்த சமயத்தில் அவர்கள் ஊருக்கு ஒரு மகான் வந்தார். ஒரு நாள் இந்த தந்தை அந்த மகானை போய் பார்த்தார். தன் குழந்தைகளை பற்றி சொன்னார். பொறுமையாக கேட்ட மகான்,
கடுகு கம்பு என்ற ஒரு மந்திரத்தை அவருக்கு கற்றுத்தந்தார். அவரும் நல்லது நடக்கும் என்ற ஒரு சிந்தனையோடு வீடு திரும்பினார். குழந்தைகள் சண்டை போட ஆரம்பித்தவுடன் அவர் அந்த மந்திரத்தை செயல்படுத்த தொடங்கினார். எப்படி என்றால், பிள்ளைகளுக்குள் சண்டை தொடங்கியவுடன் அவர் சிறிதளவு கடுகையும் சிறிதளவு கம்பு தானியத்தையும் எடுத்து இரண்டையும் ஒன்றாக கலந்து வைத்துக் கொண்டு தன் பிள்ளைகளை கூப்பிட்டார். அவர்கள் இருவரிடமும் கடுகு கம்பு இரண்டையும் கலந்த கலவையை கொடுத்து, குழந்தைகளை, இதில் உள்ள கடுகையும் கம்பையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து கொண்டு வாருங்கள், உங்களுக்கு ஒரு பரிசு தருகிறேன் என்று அன்பாக சொன்னார். அவ்வளவுதான், பிள்ளைகள் சண்டை போடுவதை மறந்து அப்பா சொன்ன வேலையை செய்ய ஆரம்பித்தனர். அடிக்கடி இப்படி செய்ததில் அவர்களுக்கு அதுவே பிடித்தமான விளையாட்டானது. பின்னர் சண்டை போடும் குணமே மாறி ஒருவர் மீது ஒருவர் அன்பு காட்ட தொடங்கிவிட்டார்கள். சண்டை போட்டுக் கொண்டிருந்த பிள்ளைகளிடம் அமைதியை ஏற்படுத்த அவர்களுடைய தந்தை மேற்கொண்ட முயற்சி பாராட்டுக்குரியது. நாமும் நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் அமைதியை ஏற்படுத்த முயல்வதே சிறப்பான ஒரு காரியமாகும். புனித சிக்ஸ்துஸின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற நல்ல நாளினிலே அவரை போன்று அமைதியை ஏற்படுத்துகின்ற மக்களாக வாழ முயற்சிப்போம். இறை அருளை நிறைவாய் பெறுவோம். இந்த நல்ல அற்புதமான நாளிலே புனிதரை குறித்து நாம் கேட்டறிய நமக்கு உதவி செய்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தை சார்ந்த மறை திரு மரி அந்தோணிராஜ் அவர்களுக்கும், இதனை நமக்காக வாசித்து தர ஒத்துழைப்பு தந்த திருவளர் சேகர், திருமதி அமலா சேகர், செல்வி அமலி பாத்திமா இவர்களுக்கு அருள்வாக்கு குடும்பம் நெஞ்சார நன்றி சொல்லி மனதார பாராட்டுகின்றது. எம்மோடு தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அழைக்கின்றோம் அன்போடு. நன்றி, வணக்கம்.